இவ்வாண்டு நடக்கவிருக்கும் மாநில தேர்தல்களில் குறிப்பாக மலாய்க்காரர்கள் பெரும்பான்மையாக உள்ள தொகுதிகளில் பரிகத்த நேஷனல் தொடர்ந்து அதிர்ச்சி அலைகளை உருவாக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். கடந்த 15வது பொது தேர்தலில் அக்கூட்டணி 74 நாடாளுமன்ற தொகுதிகளை வென்றது. பாஸ் கட்சியின் பச்சை அலைதான் இதற்கு காரணம் என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. 74 நாடாளுமன்ற தொகுதிகளில் 49 இடங்களை பாஸ் வென்ற வேளையில் பர்சத்து கட்சி இதர தொகுதிகளை கைப்பற்றியது. இந்நிலையில் நம்பிக்கை கூட்டணி வசமிருக்கும் பினாங்கு, சிலாங்கூர், நுகரி சம்பிலான் ஆகிய மாநிலத்திலும், பரிகத்தான் வசமிருக்கும் கெடா, தெருங்கானு, கிளாந்தான் ஆகிய மாநிலத்திலும் இவ்வாண்டு தேர்தல் நடக்கவிருக்கின்றது. கெடாவில் உள்ள 15 நாடாளுமன்ற தொகுதிகளில் 14 தொகுதிகளை கைப்பற்றிய பரிகத்த நேஷனல் மாநில தேர்தல்களிலும் ஆதிக்கத்தை செலுத்தும் என மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் அஸ்மில் முகமது தயிப் கூறியுள்ளார். நம்பிக்கை கூட்டணியும் தேசிய முன்னணியும் இணைந்து செயல்படும் இக்காலகட்டத்தில் மலாய்க்காரர்கள் தங்களின் நம்பகத்தனமான மாற்றுக் கட்சியாக பரிகத்தனை பார்க்கின்றார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரவிருக்கும் மாநில தேர்தல்களில் குறிப்பாக மலாய்க்காரர்கள் பெரும்பான்மையான இடங்களில் பரிகத்தான் கூட்டணி தொடர்ந்து அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் பரிகத்தான் கூட்டணி வலுவாக உள்ளது என்பதை மறுக்க முடியாது. அதனால் அக்கூட்டணி சிலாங்கூர், நகரி சம்பிலான், பினாங்கு மாநிலத்தை கைப்பற்றுவார்கள் என இப்போது உறுதிப்படுத்த முடியாது என மலேசிய அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் துங்கு மஹார் துவங்கு முகமது முக்தார் தெரிவித்துள்ளார். நீங்கள் தவறு செய்யலாம், ஆனால் குருவை தேர்வு செய்வதில் தவறிழைக்காதீர்கள் என்ற பிரச்சாரங்கள் மலாய்க்காரர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பரிகத்தான் மாநில தேர்தலிலும் அதிர்ச்சியை உண்டாக்கும் என்பதையும் அவர் மறுக்கவில்லை.